ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த சம்மரில் நிறையா பலாப்பழம் கிடைக்கும். ஸோ வந்து இந்த சீட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கறி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து நான்வெஜ் டேஸ்ட் அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பெலாக்கொட்டை கிரேவி பண்ணுறதுக்கு இந்த பெலாக்கொட்டை எல்லாத்தையும் வந்து நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். மேலே வந்து நல்லா அந்த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ அதை வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் வந்து சூடான பிறகு பிரிஞ்சி இலை 2 கிராம்பு பட்டை போட்டிருக்கேன். அது வந்து பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம் எண்ணெயில். இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வந்து நிறையா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2-3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். தக்காளி நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடைய நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி வதக்கிறப்ப கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் லைட்டாக வதக்கிப்போம். இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க பெலாக்கொட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். பெலாக்கொட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்துருக்கனால லைட்டாக குக்காயிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இப்போ குக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை நல்லா பெலாக்கொட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா எனக்கு லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன், ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பெலாக்கொட்டை கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.